பள்ளி மாணவர்களை வைத்து கட்டிட பணிகளை நடத்தும் தலைமை ஆசிரியர், பெற்றோர்கள் அதிர்ச்சி. கனிம கொள்ளையை தடுக்கும் வழிமுறைகள் ஏற்றுக்கொள்ளுமா தமிழக அரசு? தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே இருக்கும் ஆலடி குமிளை அரசு உயர்நிலை பள்ளியில் 6 முதல் 10 வரையிலான வகுப்புகளில் சுமார் 84 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்கு மாணவர்களுக்கு 3 வகுப்பறைகள் மட்டுமே இருந்து வந்த நிலையில் முன்னாள் மாணவர்கள் நிதி பங்களிப்பு மூலமாக புதியதாக 2 வகுப்பறைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரவணன் மற்றும் பள்ளி வளர்ச்சிக்குழு தலைவர் சத்தியமூர்த்தி ஆகியோர் குழுவாக இணைந்து நாள் சம்பள முறைப்படி பணியாட்களை அமர்த்தி வேலைகளை செய்ய வைத்து வருகின்றனர். ஆனால் இங்கு தற்போது இந்த கட்டிடப் பணிகளில் பள்ளி மாணவர்களும் ஈடுபடுத்தப்பட்டிருப்பது போன்ற சில காணொலிகள் வெளியாகி பெற்றோரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. கடப்பாறையால் குழி தோண்டுவது, செங்கல் உடைப்பது, செங்கல் சுமப்பது, சாந்து சட்டி மூலமாக மண் சுமப்பது, இரும்பு கம்பிகளுக்கு வர்ணமடிப்பது, கட்டிடத்திற்கு மேல் நின்று தண்ணீர் ஊற்றுவது போன்ற அனைத்து வேலைகளையும் மாணவர்களை கொண்டே தலைமையாசிரியர் சரவணன் செய்ய வைப்பது போன்ற காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது. மாணவர்களை படிக்க விடாமல் சித்தாள் போல கட்டிடப் பணிகளுக்கு பயன்படுத்திய தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி வளர்ச்சிக் குழுவினர் மீது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது கோரிக்கை எழுந்திருக்கிறது. மாணவர்கள் தாமதமாக வந்தால் கூட பள்ளிக்கு வெளியே நிற்க வைக்கக்கூடாது, கண்டிக்கக்கூடாது, தண்டனை கூடாது என பல சட்டங்களை போடும் அரசு மாணவர்களை வைத்து வேலை வாங்குவதை அனுமதிக்கிறதா என ஊடகங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். இவ்வாறு கட்டப்படும் கட்டடங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு என்ன என்பதையும் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கு என்ன நடந்தாலும் தங்கள் ஆட்சி பொன்னான ஆட்சிதான் என நிரூபிப்பதற்காக காரணங்களை வளைத்து ஒடித்து சமாளித்து விடும் அமைச்சர் பெருமக்கள், இதுவும் மாணவர்களுக்கான தொழில் பயிற்சி என கூறினாலும் ஆச்சரியம் ஒன்றுமில்லை என்கின்றனர் அறிவார்ந்த பொதுமக்கள். இந்த நிலையில் பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க தற்காலிக மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களை நியமிக்கும் போது அவர்களின் சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை சரிபார்க்கும் பணி மேற்கொள்ளப்படுவதில்லை என்பதால் தற்போது சில பகுதி நேர ஆசிரியர்கள் போலி சான்றிதழ்களை வழங்கியிருப்பதாக சில மாவட்டங்களில் புகார்கள் எழுந்துள்ளன. அரசு பள்ளி ஆசிரியர்கள் பணியில் சேர்ந்து 2 ஆண்டுகளுக்குள் அவர்களின் சான்றிதழ்கள் பரிசோதிக்கப்பட்டு பணி வரன்முறை செய்யப்படும். ஆனால் தற்காலிக பணியிடங்களுக்கு இந்த முறை பின்பற்றப்படாததால் தற்போது அங்கும் போலிகள் புகுந்து இருப்பது வேதனைக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதனால் முதன்மை மாவட்ட கல்வி அலுவலர்கள் வழியாக சுமார் 10,000 ஆசிரியர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணி தற்போது துவங்கியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இவர்கள் மாணவர்களுக்கு எந்த முறையில் கல்வி அளிப்பார்கள், கல்வியின் தரம் எவ்வாறு உயர்வடையும் என்பதை பள்ளிக்கல்வித்துறை சிந்தித்து பார்க்க வேண்டும். அமலாக்கத்துறை சோதனையா? கவலை இல்லை. வருமான வரித்துறை சோதனையா? அது நகைச்சுவையான விஷயம். எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டா? அது அவர்களின் பொழுதுபோக்கு என்பன போன்ற பதில்களையே வழங்கும் ஆளும் தரப்பு. பள்ளிக்கல்வித்துறையில் தொடர்ச்சியாக நடைபெறும் பல குளறுபடிகளுக்கும் இதே போன்று அலட்சியமான பதிலைத்தான் கூறுமா என பொதுமக்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இதுபோன்றே தமிழகத்தில் கனிம கொள்ளையும் அதிகரித்து வரும் சூழலில் மத்திய கனிம வளத்துறை அதிகாரிகள் மாநில அரசுகளுக்கு சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். குவாரிகளில் புலத்தணிக்கை என்ற பெயரில் கூடுதல் அபராதம் விதிப்பதோடு பல கோடி ரூபாய் மாமூல் கேட்பதாக கூறி தமிழக குவாரி உரிமையாளர்கள் சமீபத்தில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தமிழகம் முழுவதும் கட்டுமான பணிகள் முடங்கியதை தொடர்ந்து அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் குவாரி உரிமையாளர்களுடன் பேசி போராட்டத்தை திரும்ப பெற வைத்தார். ஆனாலும் குவாரி உரிமையாளர்களிடம் மாதம் 100 கோடி ரூபாய் மாமூல் வசூலித்து தரும்படி கீழ்நிலை ஊழியர்களுக்கு நெருக்கடி கொடுத்த உயரதிகாரியை கனிம வளத்துறையிலிருந்து மாற்ற வேண்டும் என குவாரி உரிமையாளர் சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இப்படி சட்டவிரோதமாக மாமூல் கொடுப்பது நின்றால் மட்டுமே தமிழகத்தில் குவாரி தொழில் நியாயமாக நடக்கும் எனவும் கனிமப் பொருட்களின் விலையும் நியாயமாக இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். இதை தடுப்பதற்காக மத்திய கனிம வளத்துறை அதிகாரிகள் மாநில அரசுகளுக்கு சில அறிவுரைகளையும் யோசனைகளையும் தெரிவித்து வருகின்றனர். அதன்படி நடைச்சீட்டு என்ற அனுமதி சீட்டு எதுவும் இல்லாமல் கனிமப் பொருட்களை ஏற்றி அனுப்புவதற்காகவே அதிகாரிகள் பணம் பெறுகின்றனர். அதனால் கனிமப் பொருட்களை வாங்கும் போதும் பணம் கொடுத்ததற்கான ரசீது பெறும் போதும் ஒவ்வொரு லோடுக்கும் முறையான அனுமதி சீட்டை நுகர்வோர் கட்டாயமாக பெற வேண்டும் என உத்தரவு போடும்போது
கனிம வளக்கொள்ளை ஓரளவுக்கு தடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். வீட்டில் கணக்கில் காட்டப்படாத பணம் வைத்திருப்பது எப்படி குற்றமோ, அதுபோலவே முறையான அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமப் பொருட்களை வைத்திருப்பது குற்றம் என அறிவிக்க வேண்டும் எனவும், அதை மீறி வைத்திருப்போர் மீது சரியான வழக்கு போட வேண்டும் எனவும், அவ்வாறு செய்யும்போது கனிமப் பொருட்களை வாங்குவோர் கட்டாயமாக நடை அனுமதி சீட்டையும் ரசீதோடு வாங்கி வைத்துக் கொள்வார்கள் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் கனிம வளக்கொள்ளையை தடுக்க கனிமப் பொருட்களை வாங்கும் போது அரசு அனுமதி சீட்டையும் நுகர்வோர் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நடைமுறையை கொண்டு வருவதை குறித்து தமிழக அரசு ஆலோசித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற அத்தியாவசியமான விஷயங்களை கவனிப்பதை விட்டுவிட்டு ஆட்சியை விமர்சிப்பவர்கள் யார், சனாதனத்தை ஆதரிப்பவர்கள் யார் என்று தேடி பிடித்து கருத்து சுதந்திரத்தின் குரலை ஒடுக்கி கைது செய்யும் தேவையற்ற செயல்களில் ஆற்றலை வீணடிக்கும் அரசு தற்போது ஆளுநர் மீதும் வழக்கு பதிவு செய்ய திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆளுநர் திரு ரவி அவர்களை மாற்றக்கோரி இரு தினங்களுக்கு முன்பு குடியரசுத் தலைவருக்கு 19 பக்க புகார் கடிதத்தை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வைத்தார். ஆளுநரை மாற்றுவதற்கு குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஆளுநரின் சர்ச்சை பேச்சுகளை அடிப்படையாக வைத்து காவல்துறை மூலமாக வழக்கு பதிவு செய்ய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அரசின் இதுபோன்ற செயல்பாடுகள் சரியானதா, நாட்டு வளர்ச்சிக்கு உதவக்கூடியதா, அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியதா என்பதை வாக்களிக்கும் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதே தேசியவாதிகளின் விருப்பமாக இருக்கிறது. வணக்கம். ஜெய்ஹிந்த்.